நம் வாழ்வில் உளவியல் பாகம் ஒன்று கட்டுரை ஐந்து தலைப்பு கோபம். அவர் மிக சிறந்த படைப்பாளி, பேச்சாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி, ஆன்மீகவாதி. ஆனால் கோபம் வந்துவிட்டால் மிக மோசமானவராகி விடுவார். இதுபோன்ற செய்திகளை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். இதுபோன்றவர்களை நாமும் பல சமயங்களில் சந்தித்திருக்கின்றோம். நமது குடும்பங்களிலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் வேலை செய்யும் இடங்களிலும் ஏன் இதை வாசிக்கும் நமக்கும் கோபம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். கோபத்தால் ஏற்படும் தீங்குகள் அநேக நேரங்களில் கோபப்படுபவரை மட்டுமல்லாமல் அவரை சார்ந்தவர்களையும் அழிவுக்கு இட்டு செல்லுகிறது. ஒரு தலைவர் கோபத்தில் எடுக்கும் அவசர முடிவு அவரை சார்ந்திருக்கும் குடும்பத்தையும் நிறுவனத்தையும் சமுதாயத்தையும் துன்பத்தில் பயணம் செய்ய வைக்கிறது. வாய் சண்டை வெட்டுக்குத்திலும் கொலையிலும் முடிய பல நேரங்களில் கோபமே காரணமாக அமைந்து விடுகிறது. குடும்ப உறவுகள் பல வருடங்கள் ஒருவர் ஒருவருடன் பேசாமல் பகைமை கொள்ள கோபத்தால் எடுக்கும் முடிவுகள் அதிக நேரங்களில் காரணமாக அமைந்து விடுகிறது. கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் போதிக்கும் ஆன்மீகவாதிகள் கூட கோபம் அடையும் போது அருகில் இருப்பவர்களையும் பக்தர்களையும் எதிரிகளாக கருதி எரிந்து விழுவதை நாம் கண்டிருக்கிறோம். இன்றைய சமுதாய சூழலில் சிறு குழந்தைகளும் இளைஞர்களும் அதிகமாக கோபமடைவதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே கோப உணர்வால் எல்லா வயதில் உள்ளவர்களும் பல நிலைகளில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதே யதார்த்த உண்மை. இதற்கான விளக்கங்களையும் விடைகளையும் அறிய இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம்.